ஜோதிட கேசரி அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். 2023 ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கிறோம். பொதுவாக இதுவரையிலும் மூன்றிலே சனி பகவான் அமர்ந்து பல்வேறு விதமான நற்பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போது அத்தஸ்தம சனியாக வந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த மாதத்திலே உங்களுக்கு 22ஆம் தேதி வரையிலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பதனாலே எந்த விதமான சனியால் வரக்கூடிய தோஷங்களும் உங்களை பெரிய அளவில் பாதிக்காது. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தையும் உங்களுடைய தைரியஸ்தானத்தையும் பார்க்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே முடிவெடுத்து சிறப்பாக செய்வீங்க. அதற்கான துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய 3வது வீடை உங்களுடைய ராசினாதன் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. பொதுவாக வந்து உங்களுடைய விருச்சிக ராசிக்கு வந்து சனி வந்து பெருசாக எதுவும் பாதிக்காது. ஏன் அப்படின்னா உங்களுடைய விருச்சிக ராசியில் வந்து சனி வந்து பலகீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சனியால் பெருகிய கஷ்டங்கள் வராது. ஏன்னா இப்போ வந்து கடந்த காலங்களில் ஒவ்வொரு ராசிகளிலும் வந்து ஒவ்வொரு ராகு கேதுவால் வரக்கூடிய அந்த விடுதல் எல்லாம் இப்போ உங்களுக்கு முன்னாடியே கடந்த காலங்களில் நகர்ந்தது. அதே போல் இப்போ வந்து இந்த சனி பகவானும் உங்களுக்கு வந்து கெடுபலங்களை கொடுக்கறத வந்து குறைச்சிக்குவார். 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு வந்து தடையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட வீடு வாகனங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் மேக்சிமம் வந்து வீடு வாகனங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்ட்டுகள்லாம் சரிபார்த்து அதன் பின்னால் வந்து நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு என்னுடைய ஆலோசனையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு காலகட்டத்தை நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா நமக்குரிய வரக்கூடிய ஒரு பாதிப்புகள்லேருந்து நம்ம விடுவிச்சு கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நாம் வந்து சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை எப்பயுமே வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடிய அந்த ஒரு பதட்டமான குணமுடையவங்களாக இருந்தாலும் கூட கோபம் இருக்கிறதெல்லாம் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கோபம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களோட அனுசரித்து போகக்கூடிய அந்த குணாதிசயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் உங்களை யாருமே வந்து பகையாளியாக நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு விருந்தாளியாக நினச்சி உங்களை உபசரிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கிக்குவீங்க. வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று சில முயற்சி எடுத்து கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட இறை வழிபாடு மூலமாக அதை சீக்கிரத்திலேயே நிறைவேற்றி கொள்வீங்க. அதே போல் உங்களுக்கு வந்து இப்போ வந்து வரக்கூடிய அந்த 6ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா மறைவுஸ்தானாதிபதி மறையும் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இதை தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி கல்வியில் வந்து மேம்பாடு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. ஏன்னா தேர்வு வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால தேர்வில் வந்து தேர்ச்சி பெறுறதுக்கான மாணவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. அதனால் தைரியமாக நீங்கள் தேர்வுகளை எழுதுங்க. நிச்சயமாக தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த காட்டில் அதிக மதிப்பெண் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். அது இன்னும் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து போட்டிகள் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட அதில் நீங்கள் ஒரு சாதனையை செய்து நல்ல நிலைக்கு வருவீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லும் பொழுது ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம் இந்த 3மே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுனால இந்த நிறத்தில் ஆடை அணிஞ்சிக்கோங்க. அதே போல் யோகத்தை கொடுக்கக்கூடிய எண்ணுன்னு சொல்லும் பொழுது 3, 5, 9 இந்த 3 வந்து யோகத்தை கொடுக்குது. இந்த எண்ணிலே வந்து லோட்டரி ஷீட்டு கூட்டு எண்ணாக வாங்கி கொண்டு அதன் மூலமாக நீங்கள் பொருளாதார ரீதியான மேம்பாடுகள் அடைங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு வரும்போது செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியருக்கு சிகப்பு நிற மாலை அணிவித்து அல்லது சிகப்பு ஆடையை அணிவித்து அவருக்கு தோரையும் பருப்பாலான அன்னத்தை படைத்து மனதார பறவைகளுக்கு ஏதாவது ஒரு தீவனங்களை போட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தினால் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி அடைவதோடு என்ன நினச்சி நீங்கள் அந்த காரியத்தை துவங்குறீங்களோ அதை முடித்து கொடுத்து மென்மேலும் வளமாக வாழ்வீங்க என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி கூறி
அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.